ஸோ ஐஃபோன்ஸ் நோக்கியாவில் வந்து உங்களுக்கு நோக்கியா 130 மாடலு, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம் ஆப்ஷன் உள்ளது. மாடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு சின்னதாக ஆண்டியாக இருக்கும், கை கடக்கமாக இருக்கும் இந்த மாடலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நம்மக்கிட்ட 1300 வரும். டியூவல் சிம் பிளஸ் மெமரி கார்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இது கூட வந்து சார்ஜர் கேபிள் வந்துடும் அண்டு பேட்டரி வந்துடும். பேட்டரிலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் எந்த கீபேடு எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக 20 டேஸ் ஸ்டாண்ட் பை வந்து வந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக வந்து 1 வீக் அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக வரும். எவ்வளோ நம்ம அப்ராக்ஸாக சொல்ல முடியாது, பட் ஆனால் கண்டிப்பாக கீபேடு வந்து உங்களுக்கு ஒரு கீபேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தான் மெயின், உங்களுக்கு மெயின் பிக்சரே அதில் சொல்லலாம். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி, அண்ட் வந்து நீங்கள் கீழே என்ன தான் போட்டாலுமே உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டி கொடுக்குறது வந்து நோக்கியா அண்ட் சாம்சங். ஸோ இந்த மாதிரி ஹையன் பிராண்ட்ஸ் தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு குவாலிட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச நோக்கியா, கீபேட்னாலே நோக்கியா தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் கேம்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும். அண்டு கீபேடில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. வேறு குவாலிட்டி வந்து காலிங் குவாலிட்டி வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு செகண்ட்ரியாக ஒரு கால் அட்டன் பண்ணுறதுக்குன்றது ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து கீபேட்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. அண்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஹோல்சேல் வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கீபேட்ஸ்க்கெலாம். ஸோ ஹோல்சேல்ன்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கிறிஸ்டின் கார்டு அனுப்பிவிட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ரேட் கேளுங்கள். தேங்க்யூ.